ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு முதல் கிளாஸு, அதனால் கடவுளை பற்றி என்னென்ன வார்த்தைங்க வருமோ அதை இங்கிலீஷில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். காட்ன்றது இங்கிலீஷில் கடவுள் அப்படின்னா காட். எந்த கடவுளானாலும் நம்ம கடவுள்னு தான் கூப்பிடுவோம், அதனால் இங்கிலீஷில் நம்ம காடுன்னு சொல்லுவோம். இல்லை அப்போனா நம்ம தமிழில் ஆண்டவர்ன்னு சொல்லுவோம், அதுக்கு ஆல்மைட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். கடவுள்ன்னு சொல்கிறது காடு, ஆல்மைட்டின்றது ஆண்டவர் என்று நம்ம தமிழில் சொல்கிறது. இந்த ரெண்டு வார்த்தை கடவுளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கடவுள் சம்பந்தப்பட்டது நம்ம கோவிலுக்கு போவோம். கோவில்ன்றது பல கோவிலுங்க இருக்குது. இப்போது இந்து கோவில்ன்றது டெம்பிள், கோவில்ன்றது டெம்பிள்ன்னு சொல்லுவோம். அப்புறம் கிறிஸ்துவ கோவில்ன்றது சர்ச்ன்னு சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு போகிறது சர்ச்ன்னு சொல்லுவோம். முஸ்லிம்ஸ் நம்ம நமாஸ் அப்படின்றது இங்கிலீஷில் மாஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த சில வார்த்தைங்க கோவிலுக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ நான் கோவிலுக்கு போகணும், ஐ வாண்ட் டு கோ டு சர்ச். நான் கடவுளுக்கு வேண்டிக்கணும், ஐ வாண்ட் டு ப்ரே டு காட். நான் கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், ஐ ஆம் ப்ரேயிங் டு காட். நீங்கள் டெய்லி கடவுளுக்கு வேண்டணும், ப்ரே டு காட் எவ்ரிடே. இந்த மாதிரி வார்த்தைங்க நீங்கள் கற்றுக்கணும். நேயர்களே, இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கங்க. நாளைக்கு வேறொரு டாப்பிக்கோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.